அப்போ அவரை கண்ட உடனே உங்களுக்கு எரிச்சல் வரும் இவன் ஏன் அங்க வந்தா ஆனா அவனை எந்த காலகட்டத்திலயும் நீங்க பாத்துக்க மாட்டீங்க நிறைய அற்புதங்கள் இருக்கு நாங்க சாமி கும்பிடும் போது திடீர்னு கது தானா சாத்தும் திறக்கும் அப்போ வந்து ஐயா வராருன்னு ஒரு சிம்டம்ஸ் எங்களுக்கு தெரியும் ஆனா இங்க வந்து நம்ம ஒரு ஹாஃப் an hour தியானத்துல உட்காரணும் நினைச்சு உட்கார்ந்தோம் அப்படினாக்க இங்க வரும்போது எனக்கு அந்த வைப்ரேஷன் வந்து நான் நல்லா ஃபீல் பண்ணேன் எனக்கு வந்து தியான நிலைகள்ல பல நிலை இங்க வெளிப்பட்டிருக்கு ஐயா அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் நான் கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் ஒரு ஆக்சிடென்டலா தான் இந்த சித்த சமாதிக்கு வந்தேன் முன்னாடி இருக்கும்போது நான் பேசிக்காவே கொஞ்சம் இப்போ ஆன்மீகத்தில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆனதுனால வந்து தியானம் அதை வந்து நான் பண்ணிகிட்ருப்பேன் இங்கே வரும்பொழுது எனக்கு அந்த வைப்ரேஷனை வந்து நான் நல்லா ஃபீல் பண்ணேன் அதாவது நம்ம என்ன நினச்சி இங்கே வந்து முறையிடுறோமோ அது வந்து நமக்கு எவ்வளோ காலகட்டத்தில் எவ்வளோ விரைவில் கிடைக்கணும்னு இருக்கும்போது கண்டிப்பாக கிடைச்சிருது அதுவும் போக இங்கே வந்து உட்கார்ந்து தியானம் பண்ணணும் அப்படின்னம்னாக்க தியானம் எல்லாத்துக்கும் கை கூட்டுறதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் ஆனால் இங்கே வந்து நம்ம ஒரு 1/2 hour தியானத்தில் உட்காரணும்னு நினச்சி உட்கார்ந்தோம் அப்படின்னாக்க கிட்டத்தட்ட அது நம்ம எப்போ எந்திரிக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து தியானம் கை கூடி வரும் இங்கே ஆத்மார்த்தமாக யார் வந்து அவங்களுடைய குறைகளை முறையிடுறாங்களோ கண்டிப்பாக நியாயமான கோரிக்கைகள் வந்து அவங்களுடைய சொல்கிற டைமில் அது கிடச்சிடும் அதனால் அனைவரும் வாங்க பொன்மார் சித்தரை தரிசனம் பண்ணுங்கள் எல்லாரும் வாழ்வில் நலம் பெற வேண்டும் என்று வாழ்க வளமுடன் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் என் பேர் சங்கர் நான் நுங்கம்பாக்கத்துலேருந்து வரேன் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் எங்கள் கூட்டு வந்து என்னை அறிமுகப்படுத்தி விட்டார் அதுலேருந்து நான் வந்ததுலேருந்து எனக்கு ரொம்ப மன நிம்மதி சில வேலைகள்லாம் நல்லா நடக்குது எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது வீட்டில் நல்லா பசங்க நல்லா நோய் நொட்டி இல்லாமல் நல்லா இருக்கிறாங்க படிக்கிறாங்க அதனால் நான் அடிக்கடி இப்போது மாதத்துக்கு அமாவாசை பௌர்ணமி ஃப்ரீயாக இருக்கிற டைமில் எப்போனா வந்து தியானம் பண்ணிவிட்டு ஐயாவை கும்பிட்டு போவேன் அவ்வளோ எத்தனை நாட்களாக இந்த நான் வந்து இப்போ ஒரு 1.5 வருஷமாக வந்துட்டு இருக்கிறேன் நிறைய அற்புதங்கள் இருக்குது நாங்கள் சாமி கும்பிடும் போது திடீர்னு கது தானாக சாத்தோம் திறக்கும் அப்போ வந்து ஐயா வராருன்னு ஒரு சிம்டம்ஸ் எங்களுக்கு தெரியும் அதனால் நாங்கள் வந்து வெளில வந்துடுவோம் அதுக்கப்புறம் அவர் போய் அவர் இடத்துல அவர் இருப்பார் அதுமாரி சில இதெல்லாம் எங்களுக்கு தெரியும் அதுமாரி இங்கே பைரவர் நிறைய இருப்பாங்க அவங்க வந்து அவர் வரும்போது அவங்களுக்கு தெரிஞ்சு ஒதுங்கி வழி விடுவாங்க பார்த்துருக்குறோம் அதெல்லாம் ஆ இருக்குது நிறைய ரொம்ப அமைதியாக இருக்கும் இங்கே முதல் வந்து மன நிம்மதி இருக்கும் அதுதான் நான் இங்கே அடிக்கடி அடிக்கடி வர்றது காரணமே மன நிம்மதிக்கோசம் ஆமாம் அது ரொம்ப இறைச்சான ஒரு பகுதி தான் இருந்தாலும் வந்து எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்குது நான் ஒரு 6 வருடம் வந்து கொண்டிருக்கிறேன் மிகவும் சக்தி வாய்ந்த தவப்பீடமாகும் தவப்பீடத்திற்கு இன்றைக்கு இந்த மகாமேரு ஸ்ரீசக்கர லலிதாம்பிகை பரிசு விழா நடைபெற்றுள்ளது மிகவும் பயன்தக்க இந்த ஒரு நிகழ்வு பயன்தக்க நிகழ்வு மிகவும் அனைவருக்கும் பயனாக இங்கே வந்து சென்று அதாவது வணங்கும் பக்தர்கள் யாவருக்கும் ஒரு அருள்நிலை வெளிப்பாடாக ஸ்ரீசக்கர மகாமேரு இன்று பரிசு செய்யப்பட்டிருக்கு எனக்கு வந்து தியான நிலைகளில் பல நிலை இங்கே வெளிப்பட்டிருக்கு தியானம் பண்ணால் சப்கான்ஷியஸ் மைண்ட் அல்லது ஆழ்நிலை தியானம் வரக்கூடிய நிலை இங்கே வெளிப்படும் இங்கே இருக்குது மற்றபடி எனக்கு தேவை அந்த ஆழ்நிலை தியானம் அதனால் எனக்கு அது நல்லா இருக்கிறது நான் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறேன் குரு பூஜைக்கு வருவோம் இன்றைக்கு இந்த பிரதேச விழாவுக்கும் வந்திருக்கிறோம் அப்போது ஆரம்பகால சூழ்நிலை கண்டுபிடிக்கும் போது இருந்தது இப்பொழுது கட்டி ஓரளவுக்கு இப்போ இந்த பூரண இந்த ஸ்ரீசக்கரம் வச்சுருக்கிறதுனால சக்தி வெளிப்படும்ன்றது அதிகமானது தொடர்ந்து பூஜிட்டு வராங்க இல்லையா தொடர்ந்து அந்த இடத்துல வந்து பூஜிக்க இந்த ஸ்ரீசக்கரமும் இப்போ வச்சு வெளிப்படுறதுனால மிக அதீத சக்திகள் வெளிப்படக்கூடிய இது நமக்கு தெரியும் கொஞ்ச நேரம் தியான வகையில் வந்து கொஞ்ச நேரம் உட்கார்ந்தாலே
உடனே ஆழ நிலைக்கு போகக்கூடிய சக்தி வெளிப்படும். அது சீசக்கரத்துக்கு உண்டு. இந்தியாவில் பல இடங்களில் சீசக்கரம் இருக்கிறது. பெரிய பெரிய கோயிலில் அகத்திய முனிவர், ஆதிசங்கரர் சார், பதஞ்சலி போன்ற முனிவர்கள் பல இடங்களில் பெரிய பெரிய சீசக்கரமாக தாரணி பீடம், யோகா பீடம், அல்லது ஸ்ரீ திரிக்குற்றாலம், அப்புறம் வந்து நீங்கள் வந்து தென்னகம் தென்காசியிலிருந்து குற்றாலம் அல்லது திருநெல்வேலி வழியெல்லாம் போனீங்கன்னா ஏகப்பட்ட இடத்துல வந்து ஸ்ரீசக்கரம் பெரிய பெரிய கோயிலில், சிவன் கோயில்லையும் பெருமாள் கோயிலில் கூட இருக்குது. அந்த மாதிரியான ஒரு ஸ்ரீசக்கரம் தான் இப்போ இங்கே பதிக்கப்பட்டிருக்குது. அனைவரும் வந்து உங்களுடைய அருளாற்றலை பெருக்கிக் கொள்ளவும். அது இப்போது சரி கரெக்டு தான். இப்போ இருக்க சூழ்நிலையே அது வந்து பாதுகாக்க வேண்டிய சூழ்நிலை வரும் இல்லையா? எப்பயுமே ஒரு இதாக இருக்குமோ பாதுகாப்பு சூழ்நிலை வேணும். பக்தர்கள் அதை புரிந்து கொண்டு அதை நம்ம தூரம் நின்று கூட பார்த்து நம்ம தியானம் பண்ணலாம். எங்கே இருந்தாலும் அதோடைய ஒளி பிரகாரங்கள் கண்டிப்பாக வரும். அங்கே தான் போகணும்னு கிடையாது. இங்கே நம்ம இங்கே நாங்கள் நின்று ஒரு ஆழ்நிலை தியானம் பண்ணணுன்னா திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ரீசக்கரத்தை நினைத்தால் கண்டிப்பாக அந்த ஒளி அலைகள் எங்களுக்கு வரும். இது நாங்கள் உணர்ந்தது. அதனால் ஸ்ரீசக்கரம் நீங்கள் ஒரு தடவை வந்து அடிக்கடி இதை வந்து பார்த்துட்டு போகணும், வணங்கிட்டு போகணும். உங்களுக்கு வேண்டுதல்களை கண்டிப்பாக கேட்கும் போது நன்மை ஏற்படும். எல்லா விதமான நன்மை தான், உலகியல் நன்மையிலும் ஏற்படும். என்னுடைய பெயர் வந்து அகத்திய பிரணவநாதன். நாங்கள் வந்து வடப்பழனியில் இருக்கோம் ஐயா. நன்றி. இந்த ஆலயம் என்பது இந்த சித்தர் ஆலயம் என்பது கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பாக இறையருளால் தகவல் தொடர்பு மூலம் கிடைக்கப்பெற்றது. எந்த அடிப்படையில் இந்த ஆலயம் தெரிய வந்ததென்றால், கிண்டியில் உள்ள ஒரு பல்கலைக்கழகத்தில் ஒரு புரொஃபஸராக இருக்கிறாரு, முத்துக்குமார் என்பவர். அவர் ஆன்மீக ஆராய்ச்சியில் அதிக நாட்டம் கொண்டவர். ஒவ்வொரு ஆலயங்கள்லேயும் சிவங்கோயிலையும் போய் அந்த கோவிலினுடைய சாநித்தியம், அதாவது இறைநிலை எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பற்றி, இறைநிலை எப்படி இருக்கிறங்கிறத பற்றி ஆய்வு செய்வதற்காக ஒவ்வொரு ஆலயங்கள்லையும் போய் என்கிட்ட கேட்பார். பஞ்சபூத சௌமியங்கிற பயிற்சிகள் மூலம் அவர் கேட்ட கேள்விக்கு நாங்கள் இருந்த இடத்துல இருந்து பதில் சொல்வோம். அப்படி பதில் சொல்லப்பட்ட இடம்தான் இந்த கோவில். அது சமயம் அவங்க எப்படி இந்த ஊருக்கு வந்தாங்கன்னா, இந்த ஊரில் இந்த ரேவதி அம்மா, சரவணன், வேலாயுதம் மற்றும் பலர் சேர்ந்து இந்த பக்கத்தில் உள்ள சிவன்கோயில் கும்பாபிஷேகம் ஏற்பாடு பண்ணணும்னு அவற்றை சொல்லியிருக்கிறாங்க. அந்த கும்பாபிஷேக விஷயமாக இவங்க அந்த கோவிலில் வந்து நின்று பார்க்கும்போது ஏன்ட்ட தகவல் கேட்குறாங்க. அதில் அந்த கோவிலில் சாநித்தியம் இல்லைங்கிறதையும், அந்த கோவிலுக்கு இங்கேருந்து ஒரு ஜீவசோதி வந்துட்டு போகிறதையும் சொன்னோம். பக்கத்தில் இருக்க ஒரு கல்மண்டபத்தில் தான் தீசானியம் இருக்குது, நீங்கள் அங்கே போய் பாருங்கன்னு சொன்னோன்னே இந்த மண்டபத்தை வந்து பார்த்து எனக்கு சொன்னாங்க. இதில் பூராமே பாம்பு புற்றுகளும் கரையான் புற்றுகளும் அதிகமாக இருந்தது. அந்த காலகட்டங்களில் அந்த எல்லாம் அகற்றி விட்டு அதில் விளக்கு போடுங்கன்னு சொன்னோம். விளக்கு போட்டு ஓராண்டு காலம் கழித்து என்னை கூப்பிட்டுருந்தாங்க, நானும் வந்திருந்தேன். இன்றைக்கி அதுக்கப்புறம் படிப்படியாக மக்களுக்கு பல அருளாசி புரிந்த இந்த பொன்மா சித்தர் குருவர்களோடு எல்லா மக்களும் இன்புற்று இருக்க வழிவகை செய்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு மக்களுக்கும் அந்த நன்மையான பல விஷயங்கள் ஆத்ம ரீதியாக நடக்கப் போய் இன்றைக்கி அத்தனை மக்களும் ஒன்று சேர்ந்து இந்த ஆலயத்தை அபிவிருத்தி செய்து கொண்டிருக்கிறார். இதில் எங்கேயோ ஒரு கோடியில் ராமருக்கு அணில் உதவி செய்த மாதிரி என்னோடய பணியும் இங்கே நிறைவேற்றி கொண்டிருக்கிறது. இந்த அளவிற்கு ஐயா ஒரே ஒரு சந்தேகம், நம்ம பொதுவாக சித்த ஜீவசபைனா சிவலிங்கம் வைப்பாங்க, இல்லைன்னா திருவடி வைப்பாங்க, இல்லாட்டி அவர் வழிபட்ட விக்கிரகமோ இல்லை அவருடைய உருவமோ வைப்பாங்க. இங்கே வித்தியாசமாக புதுசாக நீங்கள் மகாமேரு வச்சுருக்குது, காரணம் ஏதாச்சும் சொல்கிறீங்களா? சித்தர்கள்னாலே அவ வாலை பாலை திரிபுர சுந்தரி அவங்கள தான் வழிபடுதாங்க. சித்தர்கள் பூராமே பெரும்பாலும் வாலையைத்தான் வழிபடுவாங்க. மகரிஷிகள் விண்மீன்களை வழிபடுவாங்க, ஏன்னா அவங்க விண்மீன் கூட்டத்தை சேர்ந்தவங்க. யோகிகள் ஒருவரை வழிபடுவாங்க. அந்த வகையில் சித்தர்கள்
வாளை பாளை திரிபுர சுந்தரி வழிபாடு பண்றாங்க அந்த வாளை பாளை திரிபுர சுந்தரி யாருன்னு கேட்டனா நம்ம தான் ஒவ்வொரு மனிதனுடைய மூலாதாரத்தில இருந்து பாதம் வரைக்கும் சம்மணம் போட்டு உட்கார்ந்திருக்கும் போது ஒரு சிறிய ஸ்ரீ சக்கர வடிவத்தை நம்ம பார்க்கலாம் அந்த ஸ்ரீ சக்கரத்தினுடைய வடிவத்தை இயக்குவதற்காக தான் அந்த உருவத்தை இப்படி கொடுத்திருக்காங்க இதல எத்தனையோ தேவதைகள் நம்ம உடம்பல இருக்கு அந்த தேவதைகளின் நலன்களை பொதுமக்களுக்கு பல வகையில உதவி செய்யவும் இயற்கை தாவரங்களை வளர்க்கவும் மரம் செடி கொடி வளர்க்கவும் கால்நடைகள் வளர்க்கவும் பொதுவாக பசுமை புரட்சி ஏற்படுத்துவதற்காக தான் இந்த ஸ்ரீ சக்கரத்தினுடைய ஆதார பிம்பமாக மனிதன் திகழ்கிறான் அதையடுத்து இன்றைய நாகரிக உலகில் பல நாகரிக அநாகரிகமான செயல்பாடுகளை இந்த ஆன்மீகம் மறைக்கப்பட்டுள்ளது இப்போது கலியுகத்தில் சித்தர்கள் மீண்டும் ஜனனமாகி வரக்கூடிய காலகட்டங்களில் ஒவ்வொரு பகுதியிலையும் பூமிக்கு அடியில் ஜீவசமாதா ஆயிருக்கிற ஒரிஜினலான சித்தர்கள் மூலம் இந்த சித்த வழிபாடுகள் மேலோங்கி வருகிறது அந்த இடங்களில் இந்த ஸ்ரீ சக்கரத்தை வைக்கிறோம் இந்த ஸ்ரீ சக்கரம் வழிபாடு பண்ணுறதுனால என்ன ஒரு பயன் கேட்டேன்னா பல பிரிவுகள் இருந்த சாக்தம் காணாபத்தியம் சைவம் கௌமாரம் இது போன்ற ஒரு ஐந்து வகையான மார்க்கங்கள் இருக்கிறது இவர்கள் ஐவரும் ஐந்து விதமான பூமி நிலங்களில் வாழ்பவர்கள் அவர்கள் ஐவரும் ஒருங்கே ஒரே இடத்தில் வழிபாடு செய்வதற்காகத்தான் இந்த ஸ்ரீ சக்கரம் முன்னோர்களால் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது அப்படிப்பட்ட அந்த ஸ்ரீ சக்கரம் எந்த பிரிவை சார்ந்தவர்களும் வந்து வணங்கலாம் ஒரு கிராம தேவதையான ஒரு குக்கிராமத்தில் உள்ள ஒரு தேவதை வணங்க வேண்டுமென்றால் அந்த தேவதையினுடைய 1008 உருவங்களில் ஒரு உருவம் இந்த ஸ்ரீ சக்கரத்தில் இருக்கும் அவர்கள் அந்த தேவதையை வணங்கும் போது அந்த தேவதையை இந்த ஸ்ரீ சக்கரத்தில் பிந்துவில் வைத்து வணங்கலாம் ஒரு பக்கம் பிரம்மா அவங்க மனைவியோட கலைவாணியோடு இருக்கிறார் இன்னொரு பக்கம் மகாவிஷ்ணு மகாலட்சுமியோடு இருக்கிறார் ஒரு பக்கம் சிவன் அதுக்கு மேலே ருத்ரன் இவன் மூன்றுக்கும் மேலே பிந்து மண்டலத்தில் சக்தி அந்த சக்தி சுழண்டு கொண்டே இருக்கும் அதை கிரகித்து இந்த மும்மூர்த்திகளும் நமக்கு அருளாசி வழங்கி கொண்டே இருக்கிறார்கள் இந்த மும்மூர்த்திகளும் அருளாசி வழங்கக்கூடிய இடம் பிந்து எனப்படும் அடிப்பாகமாகும் அந்த பிந்து என்ன வண்ணத்தில் இருக்கும் என்றால் காவி நிறத்தில் இருக்கும் காவி என்பது அரசியலாகவோ தனிப்பட்ட ஒரு நபர்களுக்காகவோ இல்லை ஒரு சமுதாயத்துக்கோ உரியதல்ல காவி என்ற சின்னம் தர்ம சிந்தனையை கொடுக்கக்கூடியது ஆகவே அந்த இடத்தில் காவி நிறத்தோடு இந்த பிந்து என்னும் ஸ்தானத்தில் சக்தி திகழ்கிறது அந்த அடிப்படையில் தான் இந்த இடத்தில் ஸ்ரீ சக்கர வழிபாடு அவர் மூலமாக அவர் ஆக்ஞைப்படி ஒரு அடியார் மூலம் பிரசுரம் இப்போ இந்த இடத்தில் ஸ்தாபனம் செய்யப்பட்டுள்ளது பொதுவாக சித்தர்னாலுமே சித்தர் பீடத்தில் வந்து உள்ள அனுமதி எல்லாருக்குமே வந்து எந்த பக்தராக இருந்தாலும் அனுமதி உண்டு இப்போ இந்த ஸ்ரீ சக்கரம் வைக்கிறதுனால உள்ள அனுமதி இல்லை நீங்கள் வெளியிருந்தால் கும்பிடணுமா இப்படி ஸ்ரீ சக்கரம்ங்கிறது ஒரு ஆற்றில் கரை புரண்டு வரக்கூடிய வெள்ளம் அந்த வெள்ளத்தில் எங்கேயோ ஒரு ஓரத்தில் கிளை வாய்க்கால் போல் ஓரமாக வெட்டி ஒரு சின்ன குடுவையில் எடுத்து நம்ம குடிச்சுக்கலாம் அது உள்ள நீந்தனம்னா நம்மளை அரிச்சிட்டோம் சுரட்சமாகத்தான் அந்த ஸ்ரீ சக்கரத்தை போகிறதுக்கு போகிறாங்க இப்போ நீங்களே பார்க்கலாம் பல மக்கள் கூடியிருக்கக்கூடிய இடங்களில் யாரோ ஒரு இனம் முடியாத ஒரு நபரை பார்த்தவங்க அறிவிருக்கத்தக்க குணம் அவரை கண்ட உடனே ஒரு எரிச்சலுட்டு ஒரு நிலை ஏற்படும் அதன் காரணம் என்னன்னு கேட்டேன்னா அவருடைய நட்சத்திர கோட்பாடுகளுக்கும் உங்களுடைய நட்சத்திர கோட்பாடுக்கும் வேதியியல் மாற்றம் ஏற்படுகிறவர்கள் அப்போ அவரை கண்ட உடனே உங்களுக்கு எரிச்சல் விடும் இவன் ஏன் அங்கே வந்தான் ஆனால் அவனை எந்த காலகட்டத்திலையும் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க எந்த விதமான ஒரு சந்திப்பும் உங்களுக்கு அது பழக்க வழக்கம் இருக்காது ஆனால் அவரை கண்ட உடனே எரிச்சலாகும் எரியூட்டும் தன்மை ஒரு உருவாகும் அதை மாதிரி தான் இந்த ஸ்ரீ சக்கரத்திலிருந்து ஒரு அணுக்கற்றைகளை தூரத்திலிருந்து நாம் கிரகித்து கொள்ள வேண்டும் அருகில் சென்று கிரகிப்பது நிலை கொள்ளாத ஒரு விஷயம் ஒரு பயங்கரமான ஒரு நெருப்பு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியது மனிதனுக்கு அத்தியாவசிய தேவை தான் ஆனால் அந்த நெருப்பை நான் உள்ளே போய் அள்ள முடியாது அப்படிப்பட்ட ஸ்ரீ சக்கரம் அது அதுலேருந்து ஒரு குச்சியில் பொருத்தி விளக்கு பொருத்திக்கல விளக்காக பொருத்தும் போது அது விளக்கு அதே அகோரமாக வரும்போது அது நெருப்பு அதனால் பக்கத்தில் ஸ்ரீ சக்கரம் பக்கத்துக்கு போகிறது தவறான ஒரு செயல்பாடுகள் தூரத்துலேருந்து நீங்கள் வணங்கிக்கலாம் இது உலகத்தில் எந்த மூலையில் எந்த தெய்வமாக இருந்தாலும் தான் அந்த தெய்வம் இந்த பிந்து மண்டலத்துலேயோ பிராரங்கள்லேயோ ஏதோ ஒரு இடத்துல இருக்கும் அதான் சித்தர்கள் பாலை பாலை திரிபுர சுந்தரி
என்ற பெயரில் திருநாமம் சுட்டி அவளை வணங்கி வந்தனர். பாலை என்கிறது மழலை குணம் கொண்டது. வாலை என்பது கன்னிப்பருவத்தை கொண்டது. திரிபுர சுந்தரி என்பவள் தாயாளர். மூன்று குணங்களையும் ஒரு மனிதனுக்கு அளிக்கக்கூடியவள் பாலை வாலை திரிபுர சுந்தரி. அப்படிப்பட்ட அந்த தெய்வத்தின் இடத்துல மிக நன்றிங்க.